நீலாவின் மந்திர குதிரை. ஒரு ஊரில் நீலா என்ற சிறிய பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் நிறைய கனவுகளும் ஆர்வமும் இருந்தது. ஒரு நாள் அவள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கையில் ஒரு அழகான மினுமினுக்கும் மந்திர குதிரையை பார்த்தாள். அது வெள்ளை நிறத்தில் மின்னும் சிறிய கொம்புடன் ஒரு அழகான குதிரையாக இருந்தது. நீலா, என்னுடன் வருகிறாயா என்று மந்திர குதிரை பேசியது. நீலா ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆம் என்று உடனே பதிலளித்தாள். மந்திர குதிரை நீலாவை தனது மீது ஏற்றிக்கொண்டு வானத்தில் பறந்தது. அவர்கள் இருவரும் மேலே பறந்து நகரத்தின் மேல் பறந்தார்கள். நீலா அதன் மேல் அமர்ந்து காற்று காற்று சுவாசித்தாள். வானத்தில் பறந்தபோது குதிரை நீலாவுக்கு ஒரு ரகசியம் சொன்னது. நீலா, உன் கனவுகளை நிஜமாக மாற்ற நம்பிக்கை வேண்டும். எது வேண்டுமானாலும் பெறலாம். அதன் பின் மந்திர குதிரை நீலாவை அதன் தோட்டத்திற்கு திருப்பி எடுத்துச் சென்றது. நீலா குதிரையிடம் நன்றி தெரிவித்தாள். அந்த நாள் முதல் நீலா எப்போதும் தன்னுடைய கனவுகளை நம்பி விடாமுயற்சி செய்தாள். அவள் கற்ற கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினாள். மந்திர குதிரை பெண் மீண்டும் அவள் தோட்டத்திற்கு வந்தது. அப்போது நீலா, நான் நம்பிக்கை கொள்வது எப்போதும் என் கையில் உள்ளது என்று அவள் உணர்ந்தாள். இந்த முறை நீலா அதை மறக்காமல் தனது நம்பிக்கையால் வெற்றியடைவதை உறுதியாக வச்சுக் கொண்டாள். நீலாவின் மந்திர குதிரை கதையுடன் நம் நாள் நிறைவடைந்தது. நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.